வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் தவா ப்ரான் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாங்க. ஒரு மாதமாக நான்வெஜ் சாப்பிடாதவங்களாம் இந்த வாரம் சாப்பிட போகிறீங்க இல்லையா, ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த தவா ப்ரான் ஃப்ரையை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தவா ப்ரான் ஃப்ரை. கண்டிப்பாக இது உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம அந்த தவா ப்ரான் ஃப்ரைக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத பார்க்கலாங்க. நான் 1/2 kg ப்ரான் வந்து நல்லா மஞ்சத்தூள் உப்புத்தூள் போட்டு கழுவி எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா பூண்டு கொஞ்சம் தட்டி எடுத்திருக்கேன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சாம்பார் வெங்காயம் 1 பிடி அளவு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ப்ரான் 1/2 kg, புளி வந்து 1 லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், 1/2 லெமன் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ரானில் எல்லாத்தையும் எடுத்து இந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 15-20 மினிட்ஸ் ஊற வச்சிடலாங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், பாதி கொட்டிட்டு பாதி நம்ம வந்து ஆனியன் ஃப்ரை பண்ணும்போது போட்டுக்கலாம். உப்புளி வந்து ஒரு சின்ன கப்பா, இந்த கப்பா அளவில் எடுத்திருக்கேன் நான். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மசாலாலாம் நல்லா அந்த ப்ரான்ல ஏறுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ அடுத்து ஒரு 1/2 லெமன் எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது ஒரு 15 மினிட்ஸ் ஊறட்டும். அடுத்து ஒரு கடாயில் தாளிக்கிறதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேங்க. தேங்காய் எண்ணெய் ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கடலை எண்ணெயோ சன்ஃப்ளவர் ஆயிலோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் கூட கொஞ்சம் கடலை எண்ணெயும் சேர்த்துருக்கேன். பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டை வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் வந்து கேஸ் இல்லையா, அதனால் பூண்டை சேர்த்துக்கிட்டோன்னா அந்த கேஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அதுக்காக பூண்டை சேர்த்துருக்கேன். பூண்டை சும்மா தட்டி போட்டிருக்கேன். பூண்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியன் கொஞ்சம் நிறைய இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்டியா நல்லா இருக்கும். ஆனியன் நல்லா பொன்னிறமா வர்ற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இது ரொம்ப நல்லா இருந்தது இந்த டேஸ்ட், கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாருக்குமே பிடிக்கும். நல்லா அந்த தேங்காய் எண்ணெயோட அந்த ஃப்ளேவர், பூண்டோட ஃப்ளேவர்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கோங்க இல்லையா, அந்த பேலன்ஸ் அதையும் சேர்த்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகணும் கோல்டன் கலரில். அதே சமயம் இந்த இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல்லும் போகணும், அதளவு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குற அந்த ப்ரான் மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம், வதக்கிடலாம் நல்லா. இப்போ இதில் வந்து நிறைய தண்ணி ஊற்றி எல்லாம் ப்ரானை வேக வைக்கக்கூடாதுங்க. நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த புளி தண்ணி லெமன் அதுலேயே நல்லா தண்ணி விட்டுருக்கோம். லைட்டாக நம்ம அந்த பாத்திரத்தில் இருக்கிற மசாலா மட்டும் அலசி ஊற்றினா போதும், அந்த தண்ணியே போதும். நிறைய தண்ணி ஊற்றிலாம் வேக வைக்க தேவையில்லை. பாருங்கள் இந்த அளவுக்கு ஊற்றினா போதும், அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் போல் நல்லா கொஞ்சம் பாயில் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா பாயில் ஆகட்டும் ப்ரானு. இப்போ பாருங்கள் நல்லா அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நல்லா கொஞ்சம் பாயில் ஆகி வந்திருக்கு. பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகணும்.
கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு பாருங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் இது பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பட்டனில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள் அவ்வளோதான், நம்ம ப்ரான் நல்லா ட்ரை ஆகி சூப்பராக வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ரொம்ப சூப்பராக எம்மியாக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம ப்ரான் மசாலா ரெடி. பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக சூப்பரான அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே நமக்கு ப்ரான் மசாலா கிடச்சிருக்கு. நீங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கேபி கிளிக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.